உலகத்தமிழ் ஜோதிட அன்பர்கள் மற்றும் அமுதசுரபி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள். நாம் இன்று எதிர்வர இருக்கின்ற 2023 ஆண்டில் நிகழவிருக்கக்கூடிய சனி பெயர்ச்சியானது கும்ப ராசி மற்றும் கும்ப லக்னத்தை சார்ந்தவர்களுக்கு என்னவித பலனை வழங்க காத்திருக்கிறது என்பதை காண இருக்கின்றோம். பொதுவாக கடந்த 2.5 ஆண்டு காலமாக கும்ப ராசியினருக்கு விரயச்சனியாக செயல்பட்டு கொண்டிருந்த சனி பகவான் ஆனவர் இனிவரும் காலங்களில் ஜென்மச்சனியாக செயல்பட இருக்கிறார் என்பதை எடுத்துக்கொள்ள வேண்டும். இது மட்டுமல்லாமல் கும்ப லக்னத்தை சார்ந்தவர்களுக்கு தற்பொழுது வரை விரயாதிபதியாக விரயஸ்தானத்தில் அமர்ந்து செயல்பட்டு கொண்டிருந்த சனி பகவான் இனி லக்னாதிபதியாக லக்ன பாவகத்தில் இருந்து செயல்பட இருக்கிறார் என்பதையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதன் வாயிலாக கும்ப ராசி மற்றும் கும்ப லக்னத்தை சார்ந்தவர்கள் அனுபவித்தது என்ன, இனி அனுபவிக்க போவது என்ன, அதற்கான தீர்வு யாது என்பதை காண இருக்கின்றோம். பொதுவாக கும்பராசி மற்றும் கும்ப லக்னத்தை சார்ந்தவர்களுக்கு கடந்த 2.5 ஆண்டு காலமாக விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் விரயங்களை அதிகமாக சந்தித்து வந்தீர்கள் என்பதை கூற வேண்டும். பொதுவாக புத்திரர்கள் வகையிலும் குடியிருக்கக்கூடிய இல்லத்தின் வகையிலும் மேலும் தாய் மற்றும் தந்தை வகையிலும் பெருத்த ஒரு பொருளாதார விரக்தியையும் பெருத்த பொருளாதார சேதாரங்களையும் சந்தித்து வந்தீர்கள் என்றால் அது மிகையாகாது. பொதுவாகவே விரும்பியும் விரும்பாமலும் தங்களிடம் இருந்த இருப்பு முழுவதுமாக கரைந்து தற்பொழுது இருப்பே இல்லாத ஒரு சூழலில் தத்தளிக்கும் காலமானது தற்பொழுது வரை நடந்து கொண்டிருக்கிறது என கூற வேண்டும். இருப்பினும் விரயபாவகத்தில் இருந்த சனி பகவான் அடுத்த ஜென்மபாவகத்துக்கு வருவது என்பது ஒரு ஆறுதலான விஷயம். அதாவது மகர ராசியிலிருந்து கும்பத்துக்கு பெயர்ச்சியாகக்கூடிய சனி பகவான் ஆனவர் தங்களுக்கு இருந்த 7.5 சனி தோஷத்தில் ஒரு 2.5 ஆண்டு காலத்தை வெற்றிகரமாக கடந்து அடுத்த ஜென்மம் என்கின்ற ஒரு நிலைக்கு சனி பகவான் வந்து ஜென்மச்சனியாக செயல்பட இருக்கிறார் என்பதை தாங்கள் அறிந்ததே. இதன் வாயிலாக இந்த ஜென்மச்சனியானவர் தாங்கள் ஒரு சரியாக பயன்படுத்தும் நிலையில் இருந்தீர்களேயானால் இந்த ஜென்மச்சனியை தங்களது வெற்றி சனியாக மாற்றிக்கொள்ள முடியும் என கூறலாம். அதாவது பொதுவாக கடந்த 2.5 ஆண்டு காலம் சரி, தற்பொழுது செயல்படக்கூடிய ஜென்மச்சனி காலமாக இருந்தாலும் சரி, தங்களின் போக்கு மிக மெதுவாகவே இருந்தது. இந்த மிக மெதுவான போக்கில் இருந்து மிக சுறுசுறுப்பாகவும் மிக உத்வேகத்துடனும் தாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். அதற்கான யுக்திகள் என பார்க்கும் பொழுது பிரம்ம முகூர்த்தம் என சொல்லக்கூடிய விடியற் காலை பொழுதில் எழுந்து ஸ்நானம் செய்து கொண்டு நித்திய வழிபாட்டு முறைகளை செய்வது என்பது தங்களை சனிதோஷத்திலிருந்து விலக்கக்கூடிய ஒரு நிலையாக இருக்கும். மேற்கொண்டு தாங்கள் எந்த அளவிற்கு பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து காரியத்தை துவங்குகிறீர்களோ அந்த அளவிற்கு ஜென்மத்தில் அமர்ந்த சனியானவர் தங்களை ஒன்றும் செய்யாமல் தங்களுக்கு தரக்கூடிய பாதிப்புகளை சாதகமாக்கி ஒரு சுப பலன்களை வழங்குவார் என கூற வேண்டும். ஆகவே கும்பராசி மற்றும் கும்ப லக்னத்தை சார்ந்தவர்கள் தன்னை மாற்றிக்கொண்டால் தனது தோஷமும் மாறும் என கூறலாம். இது மட்டுமல்லாமல் தற்பொழுது வரை இருந்த விரயங்கள் இனிவரும் காலங்களில் தங்களுக்கு நடைபெறாது என்றும் இனிவரும் காலங்களில் விரயங்கள் தடுக்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்ளலாம். மேலும் ஒரு சிலருக்கு வீடு மாற்றம் அல்லது தொழில் மாற்றம் இது போன்ற ஒரு நிலை ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. விருப்பம் இருக்கக்கூடிய கும்பராசி மற்றும் கும்ப லக்னத்தை சார்ந்தவர்கள் இடமாற்றங்களை செய்து கொள்வதற்கு இந்த சனி பெயர்ச்சியானது ஒரு யோகத்தை கொடுக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் வீடு கட்டுவதில் ஏற்பட்டு வந்த சுணக்கம் என்பது மாறி வீடு கட்டும் யோகமானது இனிவரும் காலங்களில் தங்களுக்கு நடந்தேறும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இது மட்டுமல்லாமல் திருமணத்திற்காக மிகுந்த போராட்டத்தை சந்தித்துக் கொண்டிருந்த கும்பராசி கும்பலக்னத்தை சார்ந்தவர்கள் இனிவரும் காலங்களில் திருமண யோகத்தையும் அனுபவிப்பீர்கள் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆகவே கும்பராசி மற்றும் கும்பலக்னத்தை சார்ந்தவர்களுக்கு கடந்த 2.5 ஆண்டை விட இனிவரும் 2.5 ஆண்டு சற்று சிறப்பாகவே உள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். இருந்தாலும் இந்த ஜென்மச்சனியிலிருந்து தாங்கள் விடுபடுவதற்கு செய்ய வேண்டிய விஷயம் என்பது பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து நித்திய ஆராதனைகள் செய்வது, இது மட்டுமல்லாமல் பொதுவாக ஆலயங்களுக்கு எண்ணெய் தானம் செய்வது, மேற்கொண்டு தங்களது குலதெய்வத்தினுடைய காயத்ரி மந்திரங்களை பிரம்ம முகூர்த்தத்தில் ஜபிப்பது, இது மட்டுமல்லாமல் புண்ணிய நதிகளில் நீராடுவது அல்லது கடல்களில் தீர்த்தமாடுவது, இது போன்ற ஒரு செயல்களில் தாங்கள் செயல்பட்டாலே இந்த ஜென்மச்சனி தோஷத்தில் இருந்து தங்களை தற்காத்துக் கொள்ளலாம் என்பதை தெரிவித்துக் கொண்டு இத்துடன் நிறைவு செய்கின்றோம். நன்றி, வணக்கம்.